பாடுகளோடு வந்திருக்கலாம், கவலத்தோடு வந்திருக்கலாம். நான் கடந்து போகும்போது ஆண்டவரேயும் துதிக்கிறோம் ஐயா. பாடுகள் மாற்றப்பட்டவனாய், வேதனை மாற்றப்பட்டவனாய், ஆண்டவரேயும் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் சார். கண்ணீர் மாற்றப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு கூட கடந்து போகும்படியான காரியங்களை கர்த்தாவேயும் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்திருங்க சார். உம்மிடத்தில் வந்த ஒருவரும் அந்த பண்ணவன் ஒருவருமே போகவில்லை ஆண்டவரே, ஒருவருமே போகவில்லை ஐயா. 12 வருஷமா அநேக வைத்தியங்கிட்ட போய் வேதனையோடு திரும்பி வந்தாங்க. போகும்போது மகிழ்ச்சியோடு கடந்து போனவங்க வரும்போது வேதனையோடு திரும்பி வந்திருக்கான். போகும், இந்த வைத்திய சுகமாக்கிடுமா, இந்த வைத்திய சுகமாக்கிடுமா, இந்த மருந்து சுகமாக்கிடும், இந்த மாத்திரை சுகமாக்கிடும், இவங்க சுகமாக்கிடுவாங்க, இவங்க சரி பண்ணிடுவாங்க, இவங்க சரி பண்ணிடுவாங்கன்னு யார் யாரையோ நம்பி அந்த சகோதரி போனாங்க. ஆனால் போகும்போது மகிழ்ச்சியோடு போனவங்க வரும்போது வேதனையோடு வந்தான். ஆனாலும் உம்மிடத்தில் வந்தபோது வரும்போது வருத்தத்தோடு அவள் வந்திருக்கலாம், ஆனால் போகும்போது மகிழ்ச்சியோடு கடந்து போனான். இந்த காலை நேரத்தில் கூட வரும்போது ஆண்டு உறவில் வருத்தத்தோடும் துக்கத்தோடு கவலையோ கண்ணீரோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் பாடுகளோடு இந்த காலை நிலை சமூகத்தில் வந்திருக்கலாம் ஆண்டவரே. உடைய சன்னிதானத்துக்கு நேராக வந்திருக்கலாம், ஆனால் முடிந்து கடந்து போகும்போது மகிழ்ச்சியோடு கூட கடந்து போகும்படியான காரியத்தை இந்த காலை வெளியில் கர்த்தர் நீங்கள் செஞ்சு உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பாத்திரம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு ஆண்டு கடந்து போக என் ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டி கொடுங்க. தடைகளை கத்த மாற்றி போடுங்க ஆண்டவர். 18 வருஷமாக ஆண்டவரேம துதிக்கு மற முடியாத வந்தவர், உம்மை பார்த்தபோது உம்மிலமில்லாத நீர் இல்லாத இடத்துக்கு 18 வருஷமாக கடந்து போனாங்க. நீர் இல்லாத ஒரு இடத்துக்கு 18 வருஷமாக போனாங்க. 18 வருஷமாக போய் இருந்தாங்க, ஆனால் ஒன்றும் அவங்களுக்கு நடக்கலை. வரும்போதும் வேதனை, போகும்போதும் வேதனை. ஆனால் நீ இருக்கிற இடத்துக்கு வந்தபோது வரும்போது வருத்தத்தோடு வந்திருந்தாலும் போகும்போது நிமிர்ந்தவளாய் மகிழ்ச்சியோடு கடந்து போனான். ஆண்டவரே அப்படி எத்தனை பேரெல்லாம் இடத்துல வந்தார்களோ அவங்கள எல்லாம் மகிழ்ச்சியோடு கடந்து போனாங்க. வெறுமணி ஆலயத்துக்கு வராமல், வெறுமணிய கூட்டங்களுக்குள்ளே வராமல், நீ இருக்கிற இடத்துக்கு வந்த ஒருவரையும் கர்த்த வெறுமணி அனுப்பாத ஆண்டவர் இந்த காலை நேரத்திலும் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உடைய சன்னிதானத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிற மையாமை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், வரும்போது வருத்தத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், கலக்கத்தோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், பாடுகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே இந்த பாடுகள் மாற்றப்பட்டு, இந்த வேதனைகள் மாற்றப்பட்டு, கவலைகள் மாற்றப்பட்டு, கண்ணீர் மாற்றப்பட்டு, இந்த காலை நேரத்தில் சன்னிதானத்தில் ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம் ஐயா, நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. மகிழ்ச்சியோடு கடந்து போக மகத்துவமான காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் செஞ்சு உங்கள் நாமத்தை நீங்கள் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்துங்கப்பா. உங்கள் நாமத்தை எங்கள் மத்தியில் நீங்கள் மகிமைப்படுத்துங்க சுவாமி. எங்களால் ஒன்றும் இல்லை. 12 வருஷமானங்கள் பட்ட பிரயாசம், 18 வருஷமானங்கள் பட்ட பிரயாசம் எல்லாம் வீணாக போயிட்டு இருக்குது. நாங்கள் சேர்த்த ஆஸ்திகளாக வீணாக போயிட்டுருக்குது, நாங்கள் சேர்த்த பணங்களெல்லாம் வீணாக போயிட்டுருக்குது, என்னோடய உழைப்புகள் வீணாக போயிட்டுருக்குது. ஆண்டவரே கடினமாய் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உபத்திரவப்பட்டு நாங்கள் சம்பாதித்த ஒவ்வொரு காரியங்களும் வைத்தியர்களுக்கும் தேவையில்லாத இடங்களுக்கும் வீணாக போய்கிட்டு இருக்குது ஐயா. இன்றைக்கி உம்மிடத்தில் வந்திருக்கிறோம், உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். எங்களை வெறுமனி அனுப்பாத ஆண்டவர் அவனை எல்லாம் மகிழ்ச்சியோடு அனுப்பினதை போல இந்த காலையில் வந்திருக்கிற எங்களையும் மகிழ்ச்சியோடு அனுப்புவதற்கு நீ நல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். இவ்வளத்தின் துவக்கத்திலே சொல்லியிருக்கிறீர், நீ நம்புகிறது அவராலே வரும் என்று. நாங்கள் நம்புகிறோம், எங்கள் மகிழ்ச்சி உம்மாலே என்று சொல்லி. எங்களுடைய மகிழ்ச்சி உம்மால தான் என்று, எங்களுடைய சந்தோஷம் உம்மால தான் என்று, எங்களுடைய நிம்மதி உம்மால தான் என்று. நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்கிறது உங்களால் தான், நாங்கள் பூமியில் தலை நிமிர்ந்து வாழ்கிறதும் தலை குனிஞ்சு வாழ்கிறதும் உங்களால் தான் ஆண்டவரே. எங்களால் அல்ல, எங்கள் திறமையிலே அல்ல, எங்கள் பலத்தில் அல்ல, எங்கள் சத்துவத்தில் அல்ல. நாங்கள் தலை நிமிர்ந்து இந்த பூமியில் வாழ்கிறது, ஜனங்களுக்கு முன்னாடி நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்கிறது எங்கள் கரத்தில் இல்லை ஆண்டவரே, அது உங்கள் கரத்தில் தான் இருக்குது. எங்கள் திறமையில் இல்லை ஆண்டவரே, அது உங்கள் வல்லமையில் தான் இருக்குது, உங்கள் கரத்தில் இருக்குது, உங்கள் பலத்தில் இருக்குது, உங்கள் சத்துவத்தில் தான் இருக்குது. நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்கிறதும் நாங்கள் தலை குனிஞ்சு வாழ்கிறதும் எங்கள் கையில் இல்லைப்பா, உங்கள் கையில் தான் இருக்குது. ஆண்டவரே 18 வருஷமாக தலை குனிஞ்சு வாழ்ந்துட்டாங்க, நிந்தையோடு வாழ்ந்துட்டாங்க, அவமானத்தோடு வாழ்ந்தாங்க.
பலவிதமான பழிச்சொல்லோடு வாழ்ந்தாங்க, பலவிதமான இயக்கத்தோடு வாழ்ந்துகிட்டுறாங்க. ஆனால் உம்மிடம் வந்த அன்றைக்கு அந்த 18 வருட இயக்கங்களை நிறைவேற்றின தேவன் இந்த கால நேரத்திலும் இப்படி சமூகத்தில் வந்து நிற்கிற ஐயா, இப்படி சன்னிதானத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் கூட அப்படிப்பட்ட இயக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த ஸ்தலத்தை விட்டு கடந்து போக, இப்படி சமூகத்தை விட்டு கடந்து போக கர்த்தர்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று ஒரு சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடுங்கள். இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட நீங்கள் உடைய சமூகத்தையும் உடைய ராஜ்யத்தை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உடைய நிலையை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, இந்த முகத்தை தேடி வந்திருக்கிறோம் ஐயா, எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான தடைகளை கத்த மாற்றி உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கர்த்தருடைய கர்த்தநாளைகளை நடத்தி ஆளுக செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு ஏதாகிலும் தெரிய மண்டல சாமி, அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையும் உண்மை உள்ளவன் என்று எண்ணி எங்கள் மேல் வைத்த இந்த அபிஷேகத்தை நம்பி நாங்கள் நிற்கிறோம். மறைத்து வெளிப்படுங்கப்பா, பிரயோஜனமானது ஒன்றையும் மறைக்காமல் மழுப்பாமல் பேசி உங்கள் நாமத்தை மையப்படுத்தி எப்படிப்பட்ட ஆசிரமத்தை அந்த காலை வழியில் வைத்திருக்கிறீரோ அதை எங்களுக்கு கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கை பிரயோஜனப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டி வழிநடத்துங்க சுவாமி. தடைகளை மாற்றுங்க, நாமத்தை உயர்த்துங்க, அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் விளையேறப்பட்ட திருநாமத்தில் வேண்டி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற திருநாமத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து உங்களுக்கு குடும்பத்துக்கும் தேவையான சகல விதமான நன்மைகளாலும் உங்களை நிரப்பி உங்களை தேவன் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு வேண்டியதை நமக்கு தேவையானதை கொடுக்கிற ஆண்டவர். நம்ம கேட்குறத கொடுக்கவிட்டாலும் நமக்கு தேவையானதை கொடுத்து நம்மளை ஆஸ்வதிக்கிற ஆண்டவர். அப்படி இந்த கால நேரத்தில் கூட எது நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆசுவத்தை தரும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசுவத்தையும் அப்படிப்பட்ட காரியத்தையும் இந்த கால நேரத்தில் தேவன் நமக்கு தந்து நம்மளை ஆஸ்வதிப்பதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இந்த கால நேரத்தில் கூட கர்த்தர் நமக்கு சொல்லி ஆஸ்வதிக்கிறத பார்த்து உன்னை பெரியவனாக வைப்பேன், உன்னை பெரியவனாக வைப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மளை ஆஸ்வதிப்பார். உன்னை பெரியவனாக வைப்பேன் என்று சொல்லி பெரியவனாக ஒரு மனுஷன் வாழ்கிறதுனால எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் நம்ம பெற முடியும், யார் தேவனுடைய பார்வையில் பெரியவனாக இருக்க முடியும், உருவத்தில் ஒருவேளை பெரியவர்களாக இருக்கிறவங்க பெரியவர்களா, இல்லை வசதியில் பெரியவர்களாக இருக்கிறவங்க பெரியவங்களா, இல்லை நிறைய படிச்சிருக்கிறவங்க பெரியவர்களா, இல்லை நல்ல திறமை உள்ளவர்கள் பெரியவர்களா, இல்லை நல்ல ஞானம் அறிவு உள்ளவர்கள் பெரியவர்களா. இந்த உலகம் பலவிதமான பெரியவர்களாக பார்க்கிறது. வயதில் பெரியவர்கள், வசதியிலே பெரியவர்கள், அனுபவத்திலே பெரியவர்கள், பணத்தில் படிப்பில் பெரியவர்கள், பட்டத்திலே பெரியவர்கள், இப்படி பலவிதமான பெரியவர்களாக இந்த உலகம் பார்க்கிறது. ஆனால் உலகம் பார்க்கிறபடி தேவன் பார்க்கிறது இல்லை. உலகம் பார்க்கிற விதம் வேறு, தேவன் பார்க்கிற விதம் வேறு. உலகம் பார்க்கிறபடி நம்ம ஆண்டவர் பார்க்கறதில்லை, பரலோக ராஜ்யம் அப்படி பார்க்கறது இல்லை. உலகம் பார்க்குற பார்வை வேறு, தேவனோ தேவ ராஜ்யமோ பார்க்கிற பார்வைகள் வேறு. அப்போ தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக யார் பெரியவர்களாக இருக்கிறார்கள், அந்த பெரியவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை தான் இந்த காலை நேரத்தில் சற்று தேவ சமூகத்தில் கவனித்து நாம் ஜெபிப்போம். தேவன் நம்மளை ஆஸ்வதிப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இதுக்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18 அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18 அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசித்தோமானால், மத்தேயு 18 முதல் 4 வசனங்களை நாம் வாசித்தோமானால், அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில்
யார் பெரியவர்களா இருப்பாங்க, பெரிய பெரிய ஆள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய மனுஷர்கள் இருக்கிறாங்க, விசுவாசத்துல பெரிய ஆள் இருக்கிறாங்க, ஜபத்துல பெரியவங்க இருக்கிறாங்க, பரிசுத்தல பெரியவங்க இருக்கிறாங்க, உண்மையில பெரியவங்க இருக்கிறாங்க, சாந்தத்துல பெரியவங்க இருக்கிறாங்க, இப்படி எல்லாரையும் நிறைய பேரை பாராட்டி இருக்கிறீங்களா? ஆண்டவரே, ஆபிரகாம் விசுவாசத்துல பெரிய நபர், மோசே உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன் பெரிய நபர், தானியேல் ஜபத்துல பெரிய நபர், யோசேப்பு பரிசுத்தல பெரிய நபர், இப்படி பல வேற பல விதங்களில் பெரிய நபராக இந்த உலகம் பார்க்கிறதே. உங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பார்வையில் யார் பெரியவங்க? உங்கள் பார்வையில் யார் பெரிய ஆளாக இருக்கிறவங்க? அப்போ அந்த பெரிய ஆளாக வாழ்ந்தாக்க அந்த பெரிய ஆள் பரலோகத்தில் மாத்திரம் அல்ல, இந்த பூமியில் தான் பெரிய மனுஷங்களுக்கு என்ன வச்சுருக்கிறீங்க என்பதை தான் அந்த காலை நேரத்தில் சற்பு கவனிக்க வேண்டியது. பரலோகத்தில் பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த பூமியில் எப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை தருகிறீர், இந்த பூமியில் அவங்க எப்படி ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க, அப்போ பரலோகத்தில் பெரியவங்க அப்படின்னா அந்த பூமியில் அவங்க எப்படி வாழ்வாங்க, அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்வும் நமக்கு தேவை, ஆவிக்குரிய வாழ்வும் நமக்கு தேவை. இந்த பூமிக்குரிய வாழ்வை மாத்திரம் மையப்படுத்தி நம்ம வாழ்ந்துட முடியாது. எனக்கு பரலோகம் மட்டுமே போதும், இந்த பூமிக்குரிய காரியம் ஒன்றுமே வேணாம் அப்படின்னு என்ன செஞ்சிட முடியாது, நம்ம வாழ்ந்துட முடியாது. அப்போ தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நமக்கு ரெண்டு வாழ்க்கையுமே அவசியம். இந்த பூமியில் வாழும்போதும் நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டு வாழணும், ஸோ நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போதும் தேவ ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து போகணும். ரெண்டு வாழ்க்கையுமே நமக்கு அவசியம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் அவசியம், பரலோகத்துக்குரிய வாழ்க்கையும் அவசியம். எனக்கு பரலோகம் வேணாம், இந்த பூமி வாழ்க்கை மாத்திரம் போதும்னும் நம்ம சொல்ல பண்ணால் நம்முடைய நிலை பரிதாபம். ஸோ எனக்கு பரலோகம் மட்டும் போதும், இந்த பூமிக்குல ஒன்றுமே வேணாம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அது பரிதாபம். ரெண்டு வாழ்க்கையுமே தேவை. அப்போ தேவன் ரெண்டுமே தான் கொடுக்குற ஆண்டவர். ஒரு மனுஷனுக்கு ரெண்டுமே தான் தேவன் கொடுக்குறவர். ஏதோ பரலோகத்தை கொடுத்துட்டு இந்த பூமியில் ஒன்று நம்ம வைக்க அப்படி விரும்பலை, இல்லை பூமியில் நல்லா கொடுத்துட்டு உன்னை பரலோகத்தை கொண்டு போக வைக்கவும் விரும்பலை. தேவனுக்கு என்ன, ரெண்டுமே தேவை. ஏன்னா அதான் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய நீ தேடு, மீதியெல்லாம் உனக்கு என்ன செய்யும் கூட கூட. அப்போ இதுவும் கொடுக்குறாரு அதுவும் கொடுக்குறாரு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுவும் கிடைக்கும் அதுவும் கிடைக்கணும், ரெண்டும் கிடைக்கணும். ஒன்றை பிடிச்சினு ஒன்றை விட்டுடக்கூடாது, நம்ம ஒன்றை பிடிச்சினு ஒன்றை விட்டுடக்கூடாது, ரெண்டும். அதை பவுல் சொல்லுவார், இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் தேவன் நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தால் எல்லாரையும் பார்க்கலாம் பரிதவிக்கப்பட்டவங்க. இம்மைக்காக மாத்திரம் இந்த பூமிக்குரிய காரியத்தை மாத்திரம் என்ன செய்யாத, ஆண்டவர் தேடாத, அதுக்காக மாட்டம் ஜெபிக்காத, அதுக்காக மாத்திரம் தேவனை தேடி வராத, அதுக்காக மாத்திரம் என்ன செய்யாத, வேதம் வாசிக்காத, எதை செஞ்சாலும் இந்த பூமி நமக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் என்பதற்காக என்ன செய்யாத, செய்யாத. இந்த நன்மையும் கிடைக்கணும், அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கணும், ரெண்டும் நமக்கு கிடைக்கணும். இதை ஒன்றை பிடிச்சி ஒன்று என்ன செய்யக்கூடாது, நம்ம விட்டுடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ அங்கே கேட்குறார், சீசர் வந்து கேட்குறாங்க, இந்த மறுரூபமான அனுபவத்தை முடிச்சுட்டு ஒரு பெரிய நன்மை பெரிய காரியங்களை அங்கே செஞ்சு முடிச்சுட்டு இப்போ அங்கே ஆண்டவர் இறங்கி வரார். இறங்கி வரும்போது அந்த காரியம் நடக்கிறதாங்க சொல்கிறார், பின்பு அப்படின்னு அங்கே ஆரம்பிக்குது. அப்போ முதல்ல என்ன நடக்குது, மறுரூப மலையின் அனுபவம். அந்த மறுரூபமான அனுபவத்தை முடிச்சு வரும்போது ஒரு பையனை ரொம்ப வியாதிப்பட்டிருக்கிறான், அவனை கொண்டு வந்து அங்கே அப்பா சுகமாக்கிட்டு போகிறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிற பேதுரு இயேசு வீட்டுக்கு கொடுக்குறார், பேதுரு அப்படின் போகிறாரு. அப்படி போகும்போது அங்கே சொல்லிட்டு இருக்கிறார், என்ன சொல்கிறார், அங்கே காரியமெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அந்த காரியமாக நடக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அந்த வெளியில் வரும்போது வரி கேட்குறாங்க, என்ன செய்கிறது. இந்த மூணு சம்பவங்களும் முடிச்சு தான் அடுத்து சொல்கிறாரு, பின்பு சீசர்கள் அவரிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தில் யாரு, பரலோக ராஜ்யத்தில் யாரு பெரியவனாக இருப்பாங்க, யார் பெரியவங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஆண்டவருக்கு பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார், வாசிக்கலாம் அடுத்த வசனம், இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளையை போல ஆகாவிட்டான், இந்த பிள்ளையை போல மாறினா பரலோகத்தையே நீ போக மாட்டேன்றாரு. அடுத்த சொல்றாரு, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ
அவனே பரலோக ராஜ்யத்தில் அப்ப பரலோகத்துல யார் பெரியவனா இருப்பாங்க? இந்த பூமியில தன்னைத்தானே தாழ்த்துகிற ஒரு மனுஷன் தான் பரலோகத்துல யாரா இருப்பாங்கன்னா பெரிய மனுஷனா இருப்பாங்க. இந்த பூமியில தன்னைத்தானே தாழ்த்துகிற ஒரு மனுஷன், அப்ப இந்த பூமியில தேவ சமூகத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு முன்னாடி தாழ்மை இல்லைன்னா அவங்க பரலோகத்துக்கு போகவும் முடியாது, அவங்க பரலோகத்துல பெரியவனா இருக்கவும் முடியாது. இந்த பூமியில உனக்கு எது இருக்கோ இல்லையோ, என்ன திறமை இருக்கோ இல்லையோ, என்ன அறிவு இருக்கோ இல்லையோ, என்ன பட்டம் இருக்கோ இல்லையோ, என்ன படிப்பு இருக்குதோ இல்லையோ, என்ன திறமை இருக்குதோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ, ஆனா எது இருக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானது தாழ்மை. இந்த தாழ்மை இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு அறிவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு அனுபவமே இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு எந்த விதமான காரியமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீ எங்க போயிடலாம்னா பரலோகத்துக்கு. எது இருந்தா? தாழ்மை இருந்தா. இந்த தாழ்மை தான் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு. இந்த தாழ்மை தான் நமக்கு என்னன்னாக்க நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்கு. குடும்பத்தில் இருக்கிறோம், ஒருவர் என்ன செய்யலாம், குடும்பத்துக்குள்ளேயே அந்த தாழ்மை எனக்கு வர்றதில்லை. ஒரே சபைக்குள்ள இருக்கிறோம், சபைக்குள்ள நமக்கு என்ன வர்றதில்லை, தாழ்மைகள் வர்றதில்லை. அப்ப தன்னைத்தானே தாழ்த்தணும். அப்ப தாழ்த்துகிற ஒரு மனுஷன் தான் அவன் எங்க போய் சேர முடியும்னா பரலோகத்து போக முடியும். தன்னைத்தானே தாழ்த்துகிற ஒரு மனுஷன் தான் பரலோகத்துல யாரா இருப்பாங்கன்னா பெரிய மனுஷனா இருப்பாங்க. பரலோகத்துல பெரிய மனுஷனா இருப்பாங்க. ஒரு ஆள் ஒரு தவறு பண்றாங்க, இல்லை ஒரு மாசம் பிறக்கிற வச்சுக்கோங்களேன், சாரி அப்படின்னாக்கா அவங்களுக்கு பயங்கர உசியா இருக்கும். யாருக்கு? யாருக்கிட்ட சொல்றோம்? அவங்களுக்கு. அப்ப மற்ற சாரி சொல்றவனா ரொம்ப சீப்பா நினைப்பாங்க. பத்தியா எங்கிட்ட வந்து என்ன செஞ்சிட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, எங்கிட்ட வந்து இறங்கி வந்துட்டாங்க பாத்தியா அப்படின்னு நினைப்பாங்க. அது என்னைக்கு அந்த பெருமை உள்ள வருதோ, இங்க வேணா நீ என்ன பெரியால நினைச்சுக்கலாம், ஆனா எங்க போய் சேர முடியாதுன்னா பரலோகத்துல போய் சேர முடியாது. அப்ப தன்னைத்தானே தவறு அப்படின்னு சொன்னா அப்பா மன்னிச்சுக்கோங்க வெரி சாரி, அந்த எல்லைக்குள்ள இன்னைக்கு நம்ம இல்லைன்னா பரலோகத்தை மறந்துடுங்க. ஒரு காரியம் தவறு அப்படின்னு சொன்னபோது அது தவறா இருக்க பட்சத்தில் நம்ம இறங்கல, நம்ம சாரி அப்படின்னு சொல்லல, மன்னிச்சுக்கோங்க, அந்த எல்லைக்குள்ள இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், நம்ம செய்ததை நியாயப்படுத்துவதற்கு 3 மணி நேரம் பேசுவோம். நம்ம செய்யறத நியாயப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு சின்ன காரியமா இருக்கும், 3 மணி நேரம் பேசுவோம். ஒரே ஒரு வார்த்தையில சொல்றதை விடுவோம், சாரின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அந்த சாப்டர். ஆனா அந்த எல்லைக்கு வராம 3 மணி நேரம் பேசுவோம் இருக்காது ஒரு காரியத்தை. என்ன காரணம்னா தான் செஞ்சதை சரி அப்படின்னு நியாயப்படுத்துறது. ஒரு நாளும் நம்ம செஞ்சதை நியாயப்படுத்துறது நம்ம முயற்சிக்கவே கூடாது. நான் செய்தது சரின்றத நிரூபிக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்காது. கர்த்தரமலை பார்த்தா போதும், நியாயமா புரிஞ்சுடா புரிஞ்சுக்கணும், தப்புன்றாங்கன்னா தப்பம் தான் சாரி மன்னிச்சுக்கோ முடிஞ்சு போச்சு கதை. ஒரே வார்த்தை, ஒரே செப்பு மலர் முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்காக 7 மணி நேரம் கதையை வளர்க்காது, 10 மணி நேரம் பேசுறோம், 3 மணி நேரம் பேசுறோம், அதை விடுறதே கிடையாது. என்ன காரணம்? தாழ்த்துறதுக்கு என்ன இல்லைன்னா மனசு இல்லை. அப்ப தாழ்மை ஒரு மனுஷனுக்குள்ள வராத வரைக்கும் பரலோகம் போக முடியாது, பரலோகத்தில் பெரியவங்களாகவும் இருக்க முடியும். இப்ப பரலோக வாழ்க்கை அடுத்தப்பட்ட ஸ்டெப்பு, இந்த பூமியில ஒரு மனுஷன் இந்த பூமியில பெரிய ஆள வாழ்ந்தாதான் பரலோகத்தில் பெரிய ஆள் அப்படின்னா யாரு தாழ்த்தவன்? அப்ப அந்த தாழ்த்துகிறவன் பரலோகத்தில் பெரியவன் அப்படின்னா இந்த பூமியில அவனுக்கு எப்படி இருப்பான்? இந்த பூமியில கத்தவனை எப்படி வைக்க விரும்புறாரு? கத்தவனை எப்படி செயல்படுத்த விரும்புகிறாரு? அவனை எப்படி நடத்த விரும்புகிறாரு என்பதை தான் அந்த தாழ்த்துகிற மனுஷன் தான் பெரியவன். அந்த பெரியவங்க கேட்டா எது வேணாலும் கிடைக்கும். பெரியவங்க கேட்டா எது வேணாலும் கிடைக்கும். ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு பொருளை போய் சின்ன பிள்ளைங்க கேட்கறதுக்கும் பெரியவங்க கேட்கறது என்ன வித்தியாசம்? ஒரு ஆளுகிட்ட ஒரு பொருள் கேட்கறீங்க, பெரியவங்க போய் கேட்கறதுக்கும் சின்ன பிள்ளைங்க கேட்கறது என்ன வித்தியாசம்? ஒரு பொருளை கேட்கறீங்க, ஒரு பொருளை போய் கேட்கறீங்க, இந்த பொருளை கேட்கறது ஒரு நபர் கிட்ட ஒரு பொருளை கேட்கறீங்க, யார் கேட்டால் உடனே கிடைச்சிடும்? இப்போ காசு ஒரு 500 ரூபா வேணும்,
ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை போயிட்டாங்க அம்மா 500 சொன்னா கொடுத்துருவாங்களா இல்ல ஒரு 500 உங்களுக்கு வேணும் அப்படின அந்த குழந்தை கேக்குது கொடுப்பாங்களா கொடுப்பீங்க நீங்க கொடுப்பீங்களா ஒரு 3 வயசு குழந்தை வந்து உங்கிட்ட கேக்குது எனக்கு ஒரு 500 ரூபாய் தேவை கொடுங்க அப்படினு கேட்டா கொடுப்பீயம்மா அது புள்ள வந்து கேக்குது ஒரு குழந்தை 3 வயசு புள்ள இல்லையா 3 வயசு உங்க சொந்தக்கார பிள்ளைன்னு வெச்சுக்கோங்களே உங்க சொந்தக்கார புள்ள 3 வயசு அந்த புள்ளைக்கு நேரா உங்கிட்ட வந்து அத்தை அத்தை எனக்கு 500 ரூபாய் வேணும் கூட அத்தைன்னு கேக்குது எந்த பேர் கொடுப்பீங்க அங்கிள் எனக்கு 500 ரூபாய் வேணும் கூடுங்கன்னு கேக்குது கொடுப்பீங்களா உங்க சொந்தக்கார பிள்ளைங்க உங்க தம்பி பிள்ளை அண்ணன் பிள்ளை இல்ல உங்க உங்க ஏதோ ஒரு பிள்ளை சம்படி ஒரு சின்ன பிள்ளைங்க ஸோ நம்ம சின்ன ஒரு சின்ன பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து கேட்டா நம்ம கொடுப்போமா ஒரு நாளும் கொடுக்க மாட்டோம் அதே ஒரு பெரிய நபர் இல்லையா ஒரு பெரிய ஆள் வந்து பணம் வந்து கேட்குறேன் அப்படி பெரிய ஆளானு கேட்காதுங்க சரி அப்போ நீ பெரிய ஆளானு கேட்காதீங்க நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் எங்க ஒரு 500 வேணும் என்ன சொல்லுவீங்க இருந்தால் கூட இருந்தால் கூட பரிசை உள்ள தள்ளி பரிசை பாருங்க சும்மா கிடைக்கும் அப்படி சொல்லுவீங்களா இல்லை மாட்டே இல்லையா என்ன பண்ணுவீங்க எப்படியாவது என்ன செய்வோம் இருக்குதோ இல்லையோ உடனே உடனே இப்ப கேட்கறது கிடைக்கிறது எதை வச்சு அவங்க பெரியாளா சின்ன கேட்கறது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது எதை வச்சுன்னா அவன் திறமைய வச்சு இல்ல ஆளை வச்சு அப்ப அந்த பெரிய மனுஷன் கேட்டா உடனே என்ன செஞ்சிடும் கிடைச்சிடும் பரலோகம் அதான் சொல்லுது இந்த பூமியில நீங்க இருக்கும்போது தேவனுடைய பார்வையில பெரியவங்களை வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க கேட்கறது கிடைச்சிடும் பெரியவளை வாழாத வரைக்கும் என்ன செய்யாது கிடைக்காது தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஒன்று வாங்கணும்னா எப்படி வாழணும் பெரியவளை வாங்க உலகத்தை பாருங்க பெரியவளா இல்லை தேவனுடைய பார்வைக்கு பெரியவங்களா வாழ்ந்துட்டோம்னா நம்ம கேட்கறது கிடைச்சிடும் தேவனுடைய பார்வையில சின்னவனா இருக்கிற வரைக்கும் நம்ம கேட்கறது கிடைக்காது யார் பெரியவங்க யார் சின்னவங்க தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் தேவனுக்கு முன்னாடி பெரியவன் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தேவனுக்கு முன்னாடி அவன் சின்னவனான கண்டுகிறதே இல்லை அது சின்னவன அடுத்த கட்டம் அவனை பார்க்கறதே கண்டுகிறதே கிடையாது இல்லையா அப்ப தேவனிடத்திலிருந்து ஒரு நம்ம பெறணும்னா தேவனுடைய பார்வையில நம்ம யாரா வாழணும் பெரியவங்களா வாழணும் பெரியவங்களா நம்ம வாழ்ந்துட்டோம்னா நம்ம கேட்கறத நமக்கு கொடுத்துடுறாரு பெரியவங்களா பார்க்காத வரைக்கும் நீ எவ்வளவு போராடினாலும் கிடைக்காது தேவனுக்கு முன்னாடி பெரியவர்களா வாழாத வரைக்கும் நீ எவ்வளவு போராடினாலும் எவ்வளவு காரியங்கள் பண்ணாலும் நாம் கேட்கறது கிடைக்காது தேவனுக்கு முன்னாடி பெரியவங்களா வாழ்ந்துட்டோம்னா நம்ம கேட்கறத கத்த கொடுத்துடுறோம் அப்ப நம்ம கேட்கறது கிடைக்கிறது எதை வச்சு தேவனுக்கு முன்னாடி நம்ம பெரியவங்களா நம்ம சின்னவங்களா இல்ல கண்டுக்காதவங்களா தேவனுக்கு முன்னாடி நம்ம பெரியவங்களா இல்ல சின்னவங்களா இந்த ரெண்ட வச்சுதான் கத்த என்ன செய்யறாருன்னா டிசைட் பண்ணி கொடுக்கிறார் அப்ப தேவனுக்கு முன்னாடி பெரியவங்களா வாழணும்னா அவன் தன்னைத்தானே தாழ்த்திடணும் அப்ப தன்னைத்தானே நீ தாழ்த்திட்டனா நீ தேவனுக்கு முன்னாடி யாரு பெரியாள் அப்ப அந்த பெரிய மனுஷன் கேட்கறத உடனே தேவன் கொடுக்கிறார் அப்படி கொடுக்கிறாரா அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னா மத்தைய 15 திருப்பங்க மத்தைய 15 அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா மத்தைய 15 அதிகாரத்துல 22 வசனத்திலிருந்து 25 வசனம் வரைக்கும் வாசிக்கிற ஒரு வேத பகுதி தெரிஞ்ச வேத பகுதி அதுல ஒரு சின்ன கருத்தை மட்டும் நீங்க சொல்லி நான் ஜெபிப்போம் வாசிக்கலாம் அப்பொழுது அதுக்கு முடிக்கிற வசனம் கூட சேர்த்து வாசிரு பின்பு இயேசு அந்த இடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் திசையன பட்டணங்களுக்கு போனார் அப்பொழுது அந்த திசையிலே குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி யார் இடத்துல வந்து இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்ன சொன்னா கூப்பிட்டா சரியா ஜபம் வேற கூப்பிடுவது வேற ஜபம் வேற
கூப்பிடுறது வேற. இங்க அவ கூப்பிடுறா, ஜபிக்கல. ஜபன்றது என்ன? அவர்கிட்ட உட்காந்து ஆட அமர உட்காந்து பொறுமையா நம்ம பேசுறது, பொறுமையா நம்ம தேவைகளை அவர் சொல்றது. அது உடனே கொடுக்கலாம், இல்ல அப்புறம் கூட கொடுக்கலாம். இது என்னது? ஜபம். கூப்பிடுறது. ஒரு மனுஷன் எப்ப கூப்பிடுவாங்க? கூப்பிடுறது எப்ப கூப்பிடுவாங்க? சங்கீதம் 50 சொல்லுது, ஆபத்து காலத்தில், ஆபத்து காலத்தில். சங்கீதம் 50:15 சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அந்த கூப்பிட மட்டும் பிடிச்சுக்கோங்க. கூப்பிடு. எப்ப கூப்பிடு? அப்ப எப்ப கூப்பிடுவாங்க? ஆபத்தான நேரத்தில் தான் கூப்பிடுவாங்க. ஜெபிக்கிறது ஆபத்தான ஜபம் இல்லை. ஜபம் நார்மல். ஆனா கூப்பிடுறது எப்ப கூப்பிடுவாங்கன்னா ஆபத்துல தான் கூப்பிடுவாங்க. ஜபத்துக்கு பொறுமைய பதில் கிடைக்கும், கூப்பிடுதலுக்கு உடனே பதில் கிடைக்கும். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. நான் ஒரு வாரம் கழிச்சு பதில் கொடுப்பேன். அப்படியா? நான் ஒண்ணு எப்போ? அப்ப கூப்பிடுதல் வேற, ஜபம் கூப்பிடுதல் வேற, ஜபம் வேற. ரெண்டு ஒண்ணு கிடையாது. அது ஒரு சப்ஜெக்ட். சரியா? அது நமக்கு போனா அந்த மேல கருத்தப்பட்டு புரிச்சுக்கோங்க. இப்ப அந்த பெண் என்ன செய்யறான்னா, ஜபிக்கல என்று சொல்லி கூப்பிட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்த கடன் எப்ப கூப்பிடுவாங்க? எப்ப கூப்பிடுதல் எப்ப? ஜபம் நார்மல். அது எப்பவும் ஜபிக்கிறது. கூப்பிடுதல் எப்பன்னா ஆபத்து. அப்ப மக எப்படி இருக்கிறா? இட்ஸ் வெரி சீரியஸ், ரொம்ப சீரியஸா இருக்கிறா. இப்ப அவ ஜபிக்கல, அவ கூப்பிடுறா. கானானிய ஸ்திரீ ஜோமன்ல அவ என்ன செய்யறா? கூப்பிடுகிறா. பைபிள் சங்கி 50:15 சொல்லுது, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? என் மக கொடிய வேதனை கூப்பிடுறான். இப்ப அவர் தான் சொல்லியிருக்கார் சங்கி 50 ஆபத்து நான் கூப்பிடு, நீ கூப்பிட்டா நான் விடுவிக்கிறேன். ஜெபிச்சான்னு சொல்லல, ஜெப அது சப்ஜெக்ட்கள் வேற. ஆனா மேல் கருத்தப்பட்ட அந்த கூப்பிடுற வார்த்தை மட்டும் பிடிச்சுக்கோங்க. போ, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் சொல்லிட்டார். இப்ப அவன் என்ன செய்யறா? ஜெபிக்கல, கூப்பிடுறா. காரணே பெண்ணு ஜோமன்ல அவ என்ன செய்யறா? கூப்பிடுறா. ஆனா கூட்டா ஏசு என்ன பண்ணிருக்கணும்? போ, அவர் தான் சொல்லியிருக்கிறாரு ஆபத்தை நோக்கி கூப்பிடு, நான் அவனை விடுவிப்பு பண்ணிருக்கார். அவ என்ன பண்ணிருக்கணும்? விடுவிச்சிருக்கணும். ஆனா விடுவிக்கல இல்லையா? விடுவிக்கவே இல்லை. பஸ், அடுத்த வசனம் பாருங்க. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சார், அப்பொழுது வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. எத்தனை பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் நடக்காது. அவருடைய எத்தனை பேர்? ஒரு அம்மா ஜபத்துக்கு 12 பேர் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. என்னென்ன? ஆண்டவரே அவங்களை ஆசிர்வதிங்க, ஆண்டவரே சொல்றது விளங்குதா? ஒரு அம்மா ஜபத்துக்கு 12 பேர் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. நேரடி ரெக்கமெண்டேஷன், மறைமுக ரெக்கமெண்டேஷன் இல்ல. 12 பேர் சீசர்கள் அவரிடத்தில் வந்து 12 பேர் வந்து சொல்றாங்க. என்னென்ன? அந்த அம்மா என்ன பண்ணுங்க? ஒண்ணு செய்யுங்க. 12 பேர் இல்ல, 12,000 பேர் வந்தாலும் நடக்காது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அவங்க ஜோம் பண்ணலாம், இவங்க ஜோம் பண்ணுவாங்க, இவங்க ஜோம் பண்ண நடக்கும், அவங்க எல்லாம் ஜோம் பண்ணுவாங்க. யார் ஜோம் பண்ணாலும் நீ வாழாத பட்சத்தில் கதை நடக்காது. இந்த அம்மா ஜோம் பண்ணாங்க, பண்ணாங்களா? சரி, இந்த அம்மா ஜபத்துக்கு 12 பேர் ஜோம் பண்ணாங்களா? சீசர்கள் அவரிடத்தில் வந்து வந்து இவ்வளவு பின் அவங்களை ஜோம் பண்றாங்களா? அவங்களும் ஜோம் பண்றாங்க. யாருக்கு ஜோம் பண்றாங்க? இந்த அம்மாவுக்கு ஜோம் பண்றாங்க. எத்தனை பேரு?
பன்னெண்டு பேர் ஜெபம் பண்றாங்க. பேசன பண்ணிருக்கணும். அப்ப நமக்கு மற்றவங்க ஜெபம் பண்ணிட்டா கொடுத்துருவாரா? மற்ற ஜெபம் தேவை தேவையில்லைன்னு சொல்லல. மற்றவங்களை மாத்திரம் ஜெபம் பண்ணா கொடுத்துருவாரா? நீயே ஜெபம்னாலும் சரி மற்றவங்களை சேர்ந்து ஜெபம்னாலும் சரி, அந்த பதிலை பெறக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை இல்லைன்னா எத்தனாயிரம் பேரை ஜெபம்னாலும் கதை நடக்காது. எத்தனாயிரம் பேர் ஜெபம்னாலும் பன்னெண்டு பேரை ஜெபம் பண்றாங்க, பண்றாங்களா இல்லையா? ஜெபம் பண்றாங்கல்ல, கத்தை கொடுக்கணும்ல. அந்த அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க, அவரு எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க, எல்லாரும் அங்கே தான் இருக்க வாழ்க்கை சரியிடம் முடிஞ்சு போச்சுங்க. ஏசு அவர் ஒரே ஒரு வார்த்தை, நீ போமானா முடிஞ்சு போச்சு கதை இல்லையா? ஒரே ஒத்த வார்த்தை சொன்னா போதும். சொன்னாரா? ஒரு வார்த்தை சொல்றதுக்கு பதில் எத்தனை வார்த்தை பேசுறாரு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமா? ஏசு என் மக கொடியே வேதனைப்படுறா, அவளுக்கு எப்படி சுகமாக்கு. அந்த அம்மா பேசினாங்க, கூப்பிட்டாங்க, கூப்பிட்டா உடனே பதில் கொடுக்கணும். இது தேவனுடைய ரூல், அது இது அவருடைய ரூல், அது அவரே சொன்னது. அது ஆபத்து கதை என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அவரே சொன்னது. அது நம்ம கூப்பிடுறாங்க, ஜபிக்கல கூப்பிடுறாங்க. அப்ப கூப்பிட்ட என்ன பண்ணிருக்கணும்? பதில் கொடுத்துருக்கணும். அந்த அம்மாவை திரும்பி கூட அவர் பார்க்கல. அந்த அம்மாவை இவன் தம்மா பார்க்காதது போது அவர் அந்த திரும்பியும் பார்க்கல, ஒரு வார்த்தையும் சொல்லல. ஏங்க கேட்கறான், ஒண்ணு கொடுக்கல இல்ல, ரெண்டு வார்த்தை முடிக்க வேண்டியதானே, பேசக்கூட இல்ல, பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்ல. பைபிள் ஆதாரத்தை சொல்றேன், அந்த அம்மாவை பார்க்கவும் இல்ல, அந்த அம்மாவை பேசவும் கிடையாது. சரியா? இப்ப இதை பார்த்தா சீசர்களுக்கு அனுதாபம் வந்துருச்சு. ஐயோ பாவம், ஐயோ பாவம், இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே கொஞ்சம் இறக்கப்படுங்க. மற்றவங்க அனுதாபப்பட்டு ஐயோ இவங்க இவ்வளவு நாள் கஷ்டப்படுறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க நிலையை மாறணுமே, இவங்க பிரச்சனை மாறணுமே, இவங்க போராட்டம் மாறணுமனு எத்தனாயிரம் பேர் நம்ம அனுதாபப்பட்டாலும், நீங்களும் நானும் வாழ்க்கையை மாத்தாத வரைக்கும் எத்தனை ஆயிரம் பேர் ஜோமனம் நடக்காது, நான் ஜோமனம் நடக்காது, நீ ஜோமனம் நடக்காது. வாழ்க்கை மாறணும். வாழ்க்கை மாறாத பட்சத்தில் நீங்களே ஜோமனாலும் நடக்காது, உங்களுக்காக ஆயிரம் பேர் ஜோமனாலும் நடக்காது இல்லையா? இன்னைக்கு அங்கே நிறைய ஜபம் அங்கங்கே பண்ணுவோம் இல்லையா? நிறைய இன்னைக்கு இப்போ யூடியூப்பில் நிறைய ஜபங்களும் வந்துருச்சு, இப்போ ஏகப்பட்ட ஜபங்களும் ஏகப்பட்ட சேனலும் வந்துருச்சு இல்லையா? அவங்களுக்கு ஜோம் பண்ணலாம். இவங்க பார்த்தா இவரு ஊனாக மொத்தமாக உழுது, பரவாயில்ல ஊதனாக உழுது, நம்மளும் பண்ணிக்கலாமே, சரி நில்லு, உளுந்து எழுந்து வந்து சரி, இப்படி ஒன்று கையை காலம் ஒடையாது வந்தால் சரி இல்லையா? எங்கேயோ உளுந்து எங்கேயோ இருந்து வா, ஆனால் கையை காலம் ஒடையாது இருந்தால் சரி, அப்படி வாங்க பார்த்து சரியா? அப்படி ஏகப்பட்ட ஜபங்களை அப்படி காய்ப்போச்சு. அங்கே ஜபம், எங்களுக்கு ஜபம் பண்ணு, எங்களுக்கு ஃபோன் பண்ணு, இவங்களுக்கு ஃபோன் பண்ணு, நமக்கு அந்த ஃபோன் பண்ணுற நேரத்தை உட்காந்து நீ ஜோமான வேலையை முடிஞ்சு போயிட்டு இருக்கும். அதை விட்டுட்டு அங்கே ஃபோன் பண்ணி, இவங்க ஃபோன் பண்ணி, 50 மணி நேரம் ஜோமான, எத்தனை பேர் ஜோமனா, 12 பேர் ஜோம் பண்ணுறாங்க. ஏங்க இவங்களோட பெஸ்டால் யார் யாருங்க? பேதுருவை விட பெரியாள் யாருங்க? பேதுருவை விட முழு உலகத்துக்கு இல்லையா, முழு உலகத்துக்கும் பிரதான அப்போஸ்தலன் யாரு? முழு அகில உலகத்துக்கு நான் சொல்கிறேன், நான் தமிழ்நாட்டுக்கு சொல்லலை, நம்ம ஏரியாவுக்கு பெரிய பாஸ்டர் கேட்கல சொல்லலை இல்லையா? பேதுரு யாரு? அகில உலகத்துக்கும் பெரிய பாஸ்டர் யாரு? மிஸ்டர் பீட்டர் இல்லையா? அம்மாவா இல்லையா? அகில உலகத்துக்கும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம சங்கத்துக்கு மட்டும் இல்லை, அவர் யாரு? அகில உலகத்துக்கும் பெரிய பாஸ்டர் யாரு? பேதுரு. அவர் போய் ஜெபம் பண்றார் என்னன்னு, ஆண்டவரே அவங்க சுகமாக்கு. சரி, இன்னொரு இருக்கிறார் யாரு? யாக்கோபு. அடுத்து யாரு? யோவான். யோவான் யாரு? இயேசு. இயேசு அவர் நெஞ்சிலே படுத்து தூங்குறாரு யாரு? அம்மா தானே. இயேசுக்கும் யோவானுக்கு பயங்கர நெருக்கமா? பேதுரு விட யோவானுக்கு பயங்கர நெருக்கம். ஏதாவது கேட்கணும் கூட யாரு கிட்ட சொல்றாரு? எப்பா இவர் யார சொல்றாரு கேளுப்பா. அவன் யாரு? பயங்கர பிட்டு. யாருக்கு? இயேசுக்கு பயங்கர பிட்டு இருக்கிறாரு யோவான். அவரு வந்து ஜெபம் பண்றாரு என்னன்னு, ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு எத்தனை பிட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, அகில உலகத்துக்கே பெரிய பாஸ்டர் பேதுரு, அவரே ஜெபம் பண்ணி பார்த்துட்டார். ஹையஸ்ட் பாஸ்டர், அதுக்கு மேல பாஸ்டரே கிடையாது இல்லையா? அதுக்கு மேல யாரு தான்? இயேசுநாதனுக்கு அடுத்த பாஸ்டர் யாரு?
எங்க அவர் தான் சொன்னாரு இல்லையா, இந்த கல்யாண சபையே கட்டுவேன், பாதாள வாசம் மேற்கொள்வது இல்லை. எல்லாரை விட பெரிய பாசு பேது, அவ்வளோ பெரிய பாசு ஜெபம் பண்ணிட்டாருங்க. இதுக்கு மேலே யார் ஜெபம் பண்ணுறது? இதுக்கு மேலே யார் ஜெபம் பண்ணுறது? வேறு யார்? யாருமே. பெரிய ஆளு ஜெபம் பண்ணியாச்சு, சின்ன ஆளு ஜெபம் பண்ணியாச்சு இல்லையா, காட்டி கொடுக்க துரோகி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டான். இயேசுக்காக சிறுவில் மறிக்கிற பேதுரும் ஜெபம் பண்ணாரு, அவரை காட்டி கொடுக்கிற யூதாசன் ஜெபம் பண்ணிட்டான். 12 பேருங்க பெரிய அப்போஸ்தலன், 3 பேர் எல்லாத்தையும் டாப் மாஸ்டர், அதில் டாப் பேதுரு, அவ்வளோ பெரிய பாசங்களாக ஜெபம் பண்ணியாச்சு. ஏதா வாய் திறந்தாரா? எத்தனை பேர் நமக்காக ஜெபம் பண்ணாலும் நம்ம வாழ்க்கை மாறாத பட்சத்தில் கதை திரும்பி கூட பார்க்க மாட்டார். பார்த்துக்கோங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டார் நம்ம. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணணும். மற்றவங்க ஜெபம் அவசியம், மற்றவங்க ஜெப உதவி தேவை, தவறாக புரிஞ்சுக்காதீங்க. ஜெபம் தேவை, ஜெப உதவி தேவை, ஜெபம் தேவை. அவங்க ஜெபம், இத்தனை பேர் ஜெபம் பண்ண நமக்கு ஒன்றும் நடக்கலை, அதான் கட்டினப்போ. எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணுறாங்க, யார் யாரோ ஜெபம் பண்ணுறாங்க, இருக்கிறதுல பெரிய பாசு ஜோமன்ட்டார். ஆண்டவர் அந்த அம்மாக்கு செய்யுங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எவ்வளவோ ஜோமணி பார்த்துட்டார், ஆண்டவர் அசையவே கிடையாது. அப்ப ஜபத்தையெல்லாம் பார்த்து அசையாத ஆண்டவர் எதை பார்த்து அசைறார் தெரியுமா? வாசிங்க, அதற்கவர் காணாமல் போன ஆடுகள் ஆகிய எங்க இவங்க பேச கேட்ட பேசுற அந்த மாட்ட ஏன் பேசக்கூடாது? இவங்க கிட்ட பேசுற இல்லப்போ முத வசனம் சொல்லுது, அதற்கு அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. யார் கிட்ட? அந்த அம்மா வந்து கெஞ்சி கிடக்குது, என் மக சாக போற ஆண்டவர், அவளை சுகமாக்க கூப்பிடுறா, மூச்சே விடல. அவளுக்கு ஒன்று அவர் சொல்லவில்லை, அப்படித்தானே? அப்ப பதில் இல்லை அப்படி வச்சுக்கோங்க. என்ன இல்லை? பிரதியுத்தரம் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, பதில் இல்லை. அவ ஜபத் என்ன இல்லை? பதில் இல்லை. சரி, இந்த 12 பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க, இப்ப இவங்களுக்கு என்ன சொல்றாரு? இவங்களுக்கு பதில் வருது. என்ன பதில் வருது? எஸ் பதில் வரல, நோன்னு பதில் வருது. சில நேரத்தில் ஆண்டவர் சைலண்டா, சில நேரத்தில் ஆண்டவர் சைலண்டா இருப்பார், மூச்சே விட மாட்டார். சில ஜபத்துக்கு ஆண்டவர் எப்படி இருப்பாரு? சைலண்டா இருப்பார், மௌனமா இருப்பார். சில ஜபத்துக்கு நோன்னு வரும், சில ஜபத்துக்கு தான் எஸ் ன்னு வரும். இதெல்லாம் தேவன் பதில் கொடுக்கிற விதங்கள். தேவன் மௌனமா, இப்ப மௌனம் தாரா? இந்த அம்மா வந்து கெஞ்சறாங்க, கேட்கறாங்க, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அதான் பைபிள். அப்ப என்ன கிடைக்கல? ஆமானும் சொல்ல, இல்லைன்னு சொல்லல. ஆமானும் சரின்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, மௌனமாக இருக்கிறார். சில வேளை தேவன் எப்படி இருப்பார்? மௌனமாக இருப்பார். கர்த்தரை புரியணும், கர்த்தரை மௌனமாக இருக்கிறாரா, எஸ்ன்னு சொல்கிறாரா, நோன்னு சொல்கிறாரா, அதெல்லாம் யாருக்கு தெரியணும்? ஜெபிக்கிற நமக்கு தெரியணும். அவர் மௌனமாகறாரு, சரி நீங்கள் அமைதியாக தந்துட்டு போங்க, நாங்கள் என்ன வைட்டு போகிறோம், நீங்களும் மாதிரி நாங்கள் அமைதியாக தான் என்ன ஆகிறது அப்படின்ட்டு போயிட்டு அடுப்பை பற்ற வச்சிடல அவங்க. சரியா, இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? சொல்கிறதா சொல்லிட்டோம், செஞ்சால் மரியாதை உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். அவ்வளோதான் விஷயம், வேற என்ன வேணும்? வீட்டில் டீ கேட்போமா? கொஞ்சம் கொஞ்சம் டீ வச்சு கூட, அது அம்மா கிடைக்கணும்னு சொன்ன என்ன பண்ணுறது? நம்மளே போக வேண்டியதான், கேச பற்ற வைக்கணும், பாலை ஊற்றி டீ போட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வச்சு கொடுத்தா கொடுக்கலன்னா வச்சுக்கிறோம் போ, அவ்வளோதான் இல்லையா? அந்த மாதிரி ஏற்றா போச்சு, முக சொல்கிறோம், நீ செஞ்சா செய்யுங்க, செய்யாட்டி நாங்க செஞ்சுன்னு போறோம் விடு, அப்படி அப்படிதான் நடக்காத நடக்குது. கர்த்தர் மௌனமா இருக்கிறத தெரியணும், கர்த்தர் நோன்னு சொல்றதும் தெரியணும், கர்த்தர் எஸ்ன்னு சொல்றதும் தெரியணும். இந்த மூணு நிலைகளும் நமக்கு ஜபத்துல தெரியணும், இது மூணு நமக்கு ஜபத்துல தெரியணும். இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு அது அந்த அளவுக்குலாம் வர்றதில்ல, ஓரா ஜபத்தை முடிச்சு போயிட்டே இருக்கிறவங்க தான், அது ஆமாண்டாரா இல்லைன்றாரா, கவனம் அமைதியா இருக்கிறாரா, துக்கப்படுறாரா, அதெல்லாம் நம்ம ஒன்று என்ன செய்யறதே கிடையாது, நம்ம கண்டுகிறது கிடையாது. இவன் அந்த அம்மா கேட்கும்போது சைலண்ட்டாக இருக்கிறான், ஆனால் இவங்க சொல்கிறாங்க, அவங்க எதனா சொல்லி அனுப்புங்க, ஏங்க இப்படி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே
என் ஆண்டு இவங்க கிட்ட திரும்புறார், இவங்க கிட்ட பேசுறாரு. ஆனா அம்மாட்ட இவங்க கிட்ட என்ன பதில் வருது? இவங்களுக்கு பதில் வருது. என்ன பதில் வருது? காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கே அன்றி, வேற ஒருவருக்கும் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கே அன்றி மற்றபடி. இப்ப பதில் என்ன வந்துச்சு? நோ, இல்ல, செய்யல. நோனு பதில் வருது. நோனு பதில் வந்தவன் அடுத்த வசனம் பாருங்க. இப்ப புரிஞ்சு போச்சு அவளுக்கு. இப்ப என்ன போச்சு? நம்மகிட்ட பேசுறாரு, அவங்க கிட்ட பேசுறாரு, நம்ம கிட்ட என்ன செய்யல? நம்மளை பார்க்க கூட ஆண்டவர் விரும்பல. ஏன் பார்க்க விரும்பல அப்படின்னா, வாசிங்க இப்ப பாருங்க. அவள் வந்து ஆண்டவரே என்று அவரை பணிந்து, அதான் முக்கியமான வார்த்தை. இதுவரை அவள் என்ன வரல? பணிவுன்றது வரல. அங்க பார்த்தோம் யார் பெரியவன்? தன்னைத்தானே. இதுவரைக்கும் தம்மா என்ன செய்யல? காணாணியஸ்திரி இல்ல, அப்படி வந்து கம்பீரமா நிக்கிறான். எப்படி நிக்கிறா? அப்படி ஸ்டாண்டர்ட் வந்து நின்று, அப்படி ஜென்டில நின்று, அப்படி ஒரு மாறிய போஸ் கொடுத்து பேசுறேன். என்னன்னு என் மகன் அப்படி இருக்கிறான். அந்த சுகமாக்க தன்னை பணிந்து கொள்ளாத வரைக்கும் கத்த திரும்பி கூட பார்க்கல. அந்த தாழ்மை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வராத வரைக்கும் நீ எவ்வளவு சோமனாலும் சரி, நீ எவ்வளவு போறனாலும் சரி, உன் ஜபத்துக்கு 1000 பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் சரி, பெரிய பெரிய பாசம் சோமனாலும் சரி, சின்ன காரியத்தோட நீ பெற முடியாது. எத்தனை பெரிய பாசம் சோமனட்டும், பேதரோட பெரிய பாசம் உலகத்தில் யாரும் கிடையாது. அவர் தான் பெரிய பாசம் உலகத்தில், முழு உலகத்துக்கே பெரிய பாசம் அவர் தான். இப்ப நம்ம ஏச மலைக்கு என்ன சொல்லலாம்? நம்ம முழங்கால் எதிர பாசையால் ஜோசப்னு சொல்லலாம். முழு ஏசு நம்மோட கைக்கு என்ன சொல்லலாம்? பாதர் பெர்க்மாசன் சொல்லலாம். இவங்களாம் குறிப்பிட்ட இல்லைங்க தான். ஆனா பேதர் யாரு? அகில உலகத்துக்கும் பெரிய பாஸ்டர். அகில உலகத்துக்குமே பூமியில எங்கெங்கெல்லாம் நாடுக்குதோ, எங்கெங்கெல்லாம் மனுஷர் இருக்கிறாங்களோ, அத்தனை பேருக்கும் பெரிய பாஸ்டர் யாருன்னு சொன்னா அந்த பேதர். அந்த பேதரை ஜோம் பண்ணி பார்த்துட்டார். அப்ப ஒண்ணு புரியுதுங்க, ஒரு மனுஷனுக்குள்ள தாழ்மை வராத, அவங்க ஜோமனாலும் சரி, அவங்களுக்காக 1000 பேர் ஜோமனாலும் சரி, எவ்வளவு பெரிய பாச ஜோமனாலும் சரி, கத்த திரும்பி கூட பார்க்கல. அவ பெரியவங்க கேட்டா எது பண்ணாலும். இப்ப அந்த மண்ண செய்ய வந்துட்டா, இதுவரைக்கும் என்ன வரல? இதுவரைக்கும் அவ என்ன வரல? அந்த பண்ட என்ன செய்யல? அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சாவ? தன்னை தாழ்த்த ஆரம்பிச்சான். அந்த பணிந்து கொள் என்ன அர்த்தம்? தன்னை தாழ்த்த ஆரம்பிச்சான். இதுவரைக்கும் என்ன செய்யல தேவனுக்கு பின்னாடி? தாழ்த்தல, பணிந்து கொள்ளல, தன்னை தாழ்த்தல. அவ இப்ப பணிந்து கொள்ளதுக்கு அது நேரடியான வார்த்தை என்ன? அவர் காலில் வந்து விழுறா. அவர் காலில் வந்து ஆண்டவர் என்ன செய்யுங்க, என்ன என்ன இந்த தலையை என்ன செய்யறா? இது வரைக்கும் நின்ன தலை இன்னைக்கு தாங்க கீழே வணங்குது. தாழ்மைன்றது நம்ம அகராஜில் இருக்கா? உனக்குள்ள எனக்குள்ள தாழ்மைன்னு ஒண்ணு வராம நான் தாழ்த்தறேன்னு சொல்றது தாழ்மை இல்லை. இன்னைக்கு இது வரைக்கும் நின்னவன் இப்ப வந்து கீழே வளர்ந்துட்டான். நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று. இப்ப பாருங்க இயேசு என்ன பண்றாரு பாருங்க. அவர் அவளை எப்ப பார்க்க ஆரம்பிச்சாரு? தாழ்மை உள்ள மனுஷன் அந்த கதை என்ன செய்ய விரும்புறாரு? பார்க்கவே விரும்ப. இது வரைக்கும் பார்க்கல, அவளை கெஞ்சரா, பிரச்சனையெல்லாம் சொல்றான், மூச்சு கூட விடல, ஒரு வார்த்தையும் பேசல, வார்த்தை பேச பார்க்க கூட விரும்பல, அவ பக்க திரும்பவே இல்லை, அந்த சைட பக்கம் திரும்பவே இல்லை. நீ எத்தனாயிரம் ஜோமனாலும் சரிங்க, தாழ்மை இருக்கா? அன்னைக்கு தாழ்மை இருக்கா? அப்ப தாழ்மை இல்லை அப்படின்னா ஒரு மனுஷன் எவ்வளவு ஜோமன்னாலும் அந்த ஜபத்தை என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? ஏன்னா தாழ்த்துகிறவன் தான் பரலோகத்தில் யாரு? பெரிய ஆளு. அந்த பெரிய ஆளு எதை கேட்டாலும் கிடைக்கும். பெரிய ஆளு, பெரிய ஆள் எது கேட்டாலும் சரிங்க. நம்ம மோடிக்கு ஒரு லெட்டர் எழுதலாம். நமக்கு மோடிக்கு என்ன செய்யலாம்? பிரதமர் மோடிக்கு ஒரு லெட்டர் எழுதலாம். என்னன்னு
எங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும், அவசர செலவாக இருக்குது, கூடுங்கன்னு எழுதலாம். மூகாசாமி ஒரு லெட்டர் எழுதிட்டோம், என்னென்னு எங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் அவசியமாக தேவைன்னு. ரெண்டு லெட்டர் எங்கே போய் சேரும் எழுதுறதுக்கு போய் சேருமா? சேரும். எந்த கடத்துக்கு போய் எந்த லெட்டருக்கு பதில் வரும்? நம்ம லெட்டர் அப்படியே அப்படி காசு அப்படி போகும் இல்லையா? ஆனால் அவர் ரெண்டு ஒரே மேட்டர் தான், ஒரே பேப்பர், ஒரே மையம், ஒன்றே இல்லாம் மேட்ரு ஒரே மேட்ரு. ஆனால் எழுதுனது யார்? யார் எழுதுனது? கேட்கறது யார்? அப்போ பல்லவர் என்ன பார்க்குது? ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யாருப்பா கேட்கறது? பாரு, பார்க்குறமா? பரலோகம் பார்க்குமா? நீதிமான்களின் ஜபத்துக்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளும். எது? யார் ஜபத்துக்கு? நீதிமான் ஜபத்துக்கு. கண்ணா எனக்கா அப்ப ஜோமனா யார் ஜபிக்கிறதுன்னு பார்க்கிறார். என்ன ஜபனும் பார்க்கல, யார் ஜோமனதுன்னு பார்க்கிறார். ஆமே. நீதிமான்களின் ஜபத்துக்கு அவருடைய கண்கள் திறந்தவைகள் அவருடைய செவிகள் கவனிக்கிறது. சத்தம் விழுது. யார் பாரு? யார் கூப்பிடுறாங்களே? யார் பாரு? எங்கிருந்து பாக்குறாரு? நேத்து பார்த்து நேத்துக்கு முன்னால் பார்த்தோம். கத்தர் எவ்விடத்துல வந்து தீயோரையும் நல்லவரையும் பார்க்கறா, பார்க்கறா, என்ன பார்க்கறா? பார்க்கறாரு. யாரும் சத்தம் விழுது. யார் பாரு? யாரும் கூப்பிடுறாங்களே? யார் பாரு? கூப்பிடுறவங்க யார கூப்பிடுறாங்கன்னு யார் கூப்பிடுறதுன்னு பாக்குறாரு. கூப்பிடுறது அவரு தான், கூப்பிடுறது அவருவா இருந்தாலும் அவர் எனக்கு என்ன கேட்கிறாரு? அந்த சத்தம் காதல விழுந்த உடனே யார் கூப்பிடுறது பாரு, பாக்குறாரு. ஓ, பெரியவனா? ஆ, உடனே போ. இப்போ நம்ம வீடு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோரை தட்டுற வெளியே கேட் தட்டுறாங்க. ஒரு ஆள் பெரிய ஆள், ஒரு ஆள் குழந்தை தட்டுது, கேட் தட்டுது, கேட் தட்டுறாங்க. டக்குன்னு போய் பார்க்குறீங்க. பார்த்த உடனே சின்ன பிள்ளைய, டேய் போ, அப்படிதானே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரியார் வந்துட்டு, உருவத்தில் பெரியார் வந்துட்டு கதவை தட்டார். போனா சொல்லுவீங்க, யார் வேணும் உங்களுக்கு? தெரியாது, முன்ன பண்ண தெரியாதவங்க. என்ன சொல்லுவோம்? யார் வேணும் உங்களுக்கு? என்ன என்ன விஷயம் அப்படிங்களா? இப்படி தான் விஷயம். உங்களுக்கு பதில் சொல்லுவோமா? எதனால் பதில் சொல்கிறோம்? ரெண்டு பேரும் கேட்டது தட்டாங்க. சின்ன பிள்ளையும் கேட்டு தான் தட்டுச்சு, பெரியாலும் கேட்டு தான் தட்டாங்க. ஆனால் கேட்ட தட்டினதுனால எல்லாருக்கும் ஒரே பதில் சொல்லலை. ஒரு பள்ளிய துரத்தி விடுறோம், ஒருத்தருக்கு நின்று பதில சொல்றோம். எதை வச்சு? அவங்க யார் நம்ம பாரு? அவங்க யார்? பெரியவங்களா சின்னவங்களா? அப்ப தேவன் என்ன பார்க்கிறாருன்னா, கர்த்தர் நீதிமானை ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யறாரு? நீதிமான கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் கவனிக்குது, அவருடைய கண்ணு, அவர் கண்ணு பார்க்குது. அப்ப நம்ம ஜோமன்னா கர்த்தர் பார்க்கிறார். இப்ப நம்ம கூப்பிடுறாங்க, என்ன பார்த்தாரு? இவ பெரியவளா, இவ சின்னவளா? உன் ஊரவனி பெரிய ஆளா இருக்கலாம், உன் தேசவனி பெரிய ஆளா இருக்கலாம். அந்த கானான பத்தி பெரிய பெரிய காரியம். அந்த கானான், அந்த அந்த அது அந்த கானான் மட்டும் எடுத்துனேன்னு சொன்னா அது பெரிய பெரிய காரியம். அது அது அதே தனி, அது ஒரு காரியம். அவ்வளவு காரியம் இந்த கானான்ல இருக்கு, அது உங்களுக்கு சொல்லப்போ. அப்ப அவன் நிக்கிற அப்படி பார்க்கிறார். கூப்பிடுறது யாரு? சின்னாளா பெரியாளா? சின்னாளா இருக்கிற வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. அவர் என்னைக்கு அவ தன்னை தாழ்த்தினாலோ, அப்ப அவ யாரு? என்னைக்கு அவ வந்தவன் பார்த்து தன்னை தாழ்த்த ஆரம்பிச்சாலோ, அப்ப பல்லவ எப்படி பார்க்குது? அவளை பெரியாள பார்க்குது. அவள் அவளுக்கு பிரதி உத்தரம் எப்ப திரும்பினாரு? பார்க்கவே உன்னை ஆரம்பிக்கிறேன்னா நமக்கு என்ன தேவை? தாழ்மை. உன்னை முதல்ல உன்ன பார்க்கணும் ஆண்டவர். உன் ஜெபம் அப்படி இருக்கட்டும், உன்னை என்ன செய்யணும்? முதல்ல தேவன் முதல்ல உன்னை பார்க்கணும். தேவன் நம்ம முதல்ல பார்க்கணும், அவ பார்க்கணும். ரெண்டாவது நம்ம ஜெபத்தை அவர் கேட்கணும். அடுத்து என்ன சொல்ற பாருங்க. அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நல்லதல்ல என்றார். அவருக்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இன்னும் தாழ்த்த ஆரம்பிச்சிட்டான். முதல்ல காலில் விழுந்தவன்
இப்போ அதை விட கிளறி விட்டான். என்னது? முதல்ல தன்னை மனுஷியா ஒரு பெண்ணா தன்னை தாழ்த்தினவ, அப்புறம் தெய்வமா இன்னொரு தராசரி மனுஷனா, நீங்க தெய்வம் நான் மனுஷன் அப்படின்னு தாழ்த்தினவ, இன்னைக்கு மனுஷ லெவலை கூட விட்டு அதுக்கு கீழே இறங்க. நான் யாரு? ஒரு மிருகத்துக்கு சமமா, குறிப்பா சொன்ன நாய்க்கு சமமா தன்னை தாழ்த்துவதற்கும் அவ என்ன செய்யவே இல்லை, தயங்கவே இல்லை. முதல்ல நின்னவ கீழே உட்கார்ந்தா, கீழே உட்கார்ந்தவ அதுக்கு கீழே இறங்கிட்டான். சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து, எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து, சராசரி நிலைமை எடுக்கல, எங்கிருந்து? புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து. அப்ப தேவன் அவன் ஜபத்தை எப்ப கேட்க ஆரம்பிச்சா? தாழ்மைக்கு மேல தாழ்த்துட்டே இருக்கிறா, தாழ்மைக்கு மேல தாழ். முதல்ல நின்னவன் அடுத்து உட்கார்ந்து அடுக்கீழ படுத்துட்டான். முதல்ல தன் ஒரு பெரிய லெவலை காட்டினவன், ரெண்டாவது என் லெவல் ஒண்ணு இல்ல, நீங்க தெய்வம், நான் ஒரு சராசரி மனுஷன்னு தன்னை தாழ்த்தினவன். மூணா ஸ்டெப், நான் மனுஷிக்கு கூட மனுஷனு கூட தகுதி இல்லை, ஒரு மிருகத்துக்கு சமமாய் தன்னை தாழ்த்தினவன். எப்பங்க தேவன் வாழ்க்கைக்கு ஜபத்தை கிரியை செய்யறாரு அப்படின்னா, அவ ஜபத்துக்கு எப்ப பதில் வந்துச்சுன்னா, அவள் தாழ்மைக்கு மேல தாழ்மை, தாழ்மைக்கு மேல தாழ்மை, தாழ்மைக்கு மேல. அப்ப யாரு தானே தாழ்மைக்கு மேல தாழ்த்திட்டே இருக்கிறாங்களோ அவங்க ஜபங்களுக்கு பதில் உடனே கிடைச்சிட்டே இருக்கும். அவங்களுக்கு பதில் உடனே கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப தன்னை தாழ்த்தாத வரைக்கும், தன்னை தாழ்த்தாத வரைக்கும் அந்த ஜபம் கிடைக்காது. எத்தனை பேர் போறா தேசத்திலிருந்து வந்தா, அவர்கிட்ட தான் வந்தா, உட்கார ஜோமணி நிற்கிறா, இத்தனை காரியங்களை செஞ்சாலும் அவ ஜபத்து இதுவரைக்கும் என்ன வரல, பதில் வரல. அவளுக்கு எத்தனை பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அவ ஜபத்துக்கு என்ன வரல, பதில் வரல. எப்ப பதில் வந்துச்சுன்னா, அவ என்னைக்கு தன்னை தாழ்த்த ஆரம்பிச்சாலோ அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சா, அப்பதான் பேச ஆரம்பிச்சா, பதில் கொடுக்கல. இன்னும் பார்க்கணும்னு சொன்னாலே நம்மளை ஆண்டவர், பார்க்கணும்னு சொன்னாலே நமக்கு தேவை தாழ்மை, நம்ம கூட பேசணும்னு சொன்னாலே நமக்கு தேவை தாழ்மை, நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும்னு சொன்னாலே நமக்கு தேவை தாழ்மை. அப்ப தாழ்மைக்கு மேல தாழ்மை நம்ம வடைய அடைய அடைய நம்ம ஜபங்களுக்கு உடனடியான பதில் வந்துட்டே இருக்கும். ஜபத்துக்கு உடனே பதில் வரணுமா? இப்ப ஜபிச்சா இப்ப பதில் வரணுமா? ஒண்ணு செய், தாழ்த்தப்படும், தாழ்மைப்படும். தாழ்மை எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திட்டே இருக்க 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 இருக்க, நீ இறங்க 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 இறங்க, அவர் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டே இருக்காரு, உன்னை உயர்த்தி நிற்கிறான், உன்னை பெரிய ஆளா பார்க்கிறான். தன்னைத்தானே தாழ்த்தாத ஒரு மனுஷன், நீ பெருமனாலும் சரி, நீ ஆணவத்துல இருந்தாலும் சரி, நீ அகங்காரத்துல இருந்தாலும் சரி, நீ என்ன திறமனாலும் சரி, உன்னை பரலோகம் கண்டுக்கவே கண்டுக்காது. நீ கூட்டிட்டே கிடக்கணும், கூட்ட உடனே பதில் வர வேண்டியது, ஆனா வரல. கூட்ட உடனே பதில் வர வேண்டியது, ஆனா வரல. ஏன் வரல? தாழ்மை அவளுக்குள்ள இல்லை. கூப்பிடுறான், கூட்டிக்கிட்டே வரான், பார்க்கிறவனுக்கெல்லாம் பரிதாபம் ஆகி போச்சு. ஐயோ பாவம், ஒரு பொம்பளை கூட்டிகிட்டே இருக்குது, பார்க்குற மற்றவன் பரிதாபப்பட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை பேர் பரிதாபப்பட்டு ஜோமனாலும், எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரர்களை ஜோமனாலும், உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மாறாத பட்சத்தில் நம்ம ஜபத்துக்கு பதில் வரவே வராது. உன் ஜபத்துக்கு பதில் வரணுமா? நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கணுமா? இவன் சொல்கிறான், அங்கே வந்து சுகமாக்கலை, அவ என்ன வேணும் உனக்கு? பேஜன் படமே, அந்த தாழ்மையை பார்த்த உடனே பார்க்க ஆரம்பித்தா, பேச ஆரம்பித்தா, அவள் கேட்குறத கொடுக்க ஆரம்பித்தா. அவள் தாழ்மை வந்துருச்சுன்னா நம்மளை பார்ப்பார், நம்ம கூட பேசுவார், நம்ம கேட்குறத கொடுப்பார். அப்போது நம்ம பார்க்கலன்னா அர்த்தம் தாழ்மை நமக்குள்ள இல்லை. நம்ம கூட பேசலாம் என்ன அர்த்தம்? எனக்கு பைபிள் வாசிக்கிறோம், கத்தர் பேசுகிறாரா? பைபிள் வாசிக்கிறோம், கத்தர் பேசுகிறாரா? உணர்த்துறாரா? அப்படி ஒன்றும் இல்லையே. என்ன காரணம்? நீ என்னைக்கு தாழ்மைக்குள்ள வரையோ அன்றைக்கு தான் கத்தர் பேசுவார். நீ என்னைக்கு தாழ்மைக்குள்ள வரையோ அன்றைக்கு தான் கத்தர் பார்ப்பார், அன்றைக்கு தான் கத்தர் பேசுவார். என்னைக்கு தாழ்மைக்குள்ள வரையோ அன்னைக்கு தான் உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். இந்த தாழ்மை வராத வரைக்கும் உனக்குள்ள எனக்குள்ளும்
எவ்வளவு ஜெபமானாலும் சரி, நமக்காக ஆயிரம் பேர் ஜெபமானாலும் சரி, பெரிய பெரிய பாசங்க ஜெபமானாலும் சரி, எத்தனை ஆயிரம் பேர் ஜெபமானாலும், எத்தனை பெரிய பாசங்க ஜெபமானாலும் நம்ம ஜெபத்துக்கு என்ன வராது? பதில் வராது. பதில் வரணுமா? ஒன்று சரி, தாழ்மைக்கு மேலே தாழ்மை, தாழ்த்தத்துக்கு மேலே தாழ்மை, தாழ்மைக்கு மேலே தாழ்மை. தாழ்மை அடைய 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 ஜெபத்துக்கு பதில் உடனே கிடைச்சிட்டே இருக்கும், ஜெபத்தில் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ இந்த தாழ்மை இல்லை அப்படின்னா ஒரு நாளும் நம்மளை பார்க்கவும் மாட்டார், பேசவும் மாட்டார், கேட்குறத கொடுக்கவும் மாட்டார். அப்போ நான் ஆண்டவர் பார்க்கல, என் கூட பேசலை, நான் கேட்குறத கொடுக்கல, என்ன அர்த்தம்? தாழ்மை இல்லாமல் இருக்கிறோன்னு அர்த்தம். இன்னைக்கு தாழ்மைப்படு, கத்தரும் கூப்பிட்டான், நான் பார்க்குறான், கூட பேசுகிறான், நீ கேட்கறத ஒன்று கொடுக்குறா, நீ கேட்கறத கொடுக்குறா. வாசி அடுத்த வசனம் பாருங்க, முடிச்சார். பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடி. உன் விருப்பம் நிறைவேறணுமா? உன் விருப்பம் நிறைவேறணுமா? என்ன விரும்புற? இவர் கேட்கற, நான் என்ன செய்ய விரும்புற? உன் விருப்பத்தை படி ஆகட்டும் போ. நீ விரும்புறது கிடைக்கும் போ, நீ கேட்கறது கிடைக்கும் போ, நீ ஆசைப்படுற கிடைக்கும் போ. எப்போ? தாழ்மைப்பட்டா. தாழ்மைப்படாத வரைக்கும் திரும்பி கூட பார்க்க மாட்டார். தாழ்மை வராதவரை திரும்பி கூட பார்க்க மாட்டார். என்னைக்கு தேவ சமூகமுடைய தாழ்த்தறையும் ஜனவு மனிதர்களுடைய தாழ்த்தறையும் தேவனுடைய தாழ்மையா நடக்கிறையோ, அந்த தாழ்மை நமக்குள் வர 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 நம்மளோட பரலோகம் பெரிய அளவு ஏற்றுட்டே இருக்குது, பெரிய அளவு பார்த்துட்டே இருக்குது. அந்த தாழ்மை வராத நம்மளை கண்டுக்கிறதே கிடையாது. எவ்வளவு கூப்பிட்டாலும், எவ்வளவு கூப்பாடப்பட்டாலும், கூப்பிட்டா உடனே பதில் கிடைக்கணும், ஆனால் கிடைக்காது. ஜெபிச்சா கிடைக்கணும், கூப்பிட்டா கிடைக்கணும், நினைச்சா கிடைக்கணும், எல்லாம் கிடைக்கணும். இது ஜெபத்துடைய நிலைகள். ஆனால் கிடைக்கணும்னா இன்னைக்கு சொல்லி தாழ்மைப்படு. தேவ சமூகத்தில் பெரிய அளவு மட்டும் பரலோகம் பார்த்துருச்சுன்னா நீ மூச்சு விட்டா கூட கடலும் ஆசையும், நீ மூச்சு விட்டா கூட பரலோகம் ஆசையும். ஆனா பரலோகம் எப்படி பார்க்கணும்? பெரிய ஆளா பார்க்கணும். பரலோகம் நம்மளை பெரிய ஆளா பார்த்துடுச்சுன்னா நீ மூச்சு விட்டா கூட ஆசையும், பரலோகமே ஆடும். பார்க்கறா, யார் கூப்பிடுறது பாரு, யார் கூப்பிடுறது பாரு. நீதிமடை ஜபத்துக்கு அவருடைய கண்கள் திறந்து இருக்குது, காது கவனிச்சு இருக்குது, வட்டம் உணர்ந்தவன் அடுத்த நிமிஷம் பார்க்கற. யார் பாரு, ஓய் பாரு, யாரை கூப்பிட்றாங்க பாரு, ஓடி பாருமனை பாரு, சத்தப்படுறவன் என்ன போய் கேளு, யாரை அனுப்புகிறாரு, ஆட்டில் அனுப்பி தூரம் அனுப்பிட்டே இருக்கிறார். அடுத்த செகண்ட் பதில் நமக்கு. அப்போ நம்ம ஜபத்துகளுக்கு பதில் வரணும், நம்ம கூப்பிட்றதுக்கு பதில் வரணும்னா இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கறது என்ன? உன்னை பெரிய ஆளாக மாத்துறேன். யார் பெரிய ஆள்? தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் பெரியவன். அந்த பெரியவனை தான் பரலோகம் பெரிய ஆளாக பார்க்குது. அந்த பெரியவன் கேட்டான், எதை வேணாலும் கொடுப்பிருக்கிறார், நீ விரும்புகிறதை நீ தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நம்ம நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால நேரத்தில் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம், உடைய சன்னிதானத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உன்னை பெரியவனாக வைப்பேன், உன்னை பெரியவனாக வைப்பேன். நீ பெரிய ஆளாக இருக்கணும். உலகத்தில் இல்லை, தேவனுக்கு முன்னாடி. உலகத்துக்கு முன்னாடி இல்லை, தேவனுக்கு முன்னாடி. தேவனுக்கு முன்னாடி நீ பெரிய ஆளா இருந்துட்டனா, தேவனுக்கு முன்னாடி நீ பெரிய ஆளா இருந்தா நீ விரும்புறத நீ பெற்றுக்கொள்ளலாம், நீ விரும்புறத நீ பெற்றுக்கொள்ளலாம், நீ விரும்புறத நீ பெற்றுக்கொள்ளலாம். தேவனுக்கு முன்னாடி நீ பெரிய ஆளா இருந்தட்டா நீ விரும்புறத பெற்றுக்கலாம். யார் பெரியவங்க? தேவனுக்கு முன்னாடி தன்னைத்தானே தாழ்த்துகிறவர்கள், தன்னைத்தானே தாழ்த்துகிறவர்கள். நம்ம தன்னை தாழ்த்தாத வரைக்கும் திரும்பி கூட ஆண்டவர் பார்க்கல. என்னைக்கு தாழ்த்தினாலோ அன்னைக்கு தான் பார்க்க ஆரம்பித்தா, அன்னைக்கு தான் பேச ஆரம்பித்தா, அன்றைக்கு தான் விருப்பத்தை கத்த நிறைவேற்றினார். விருப்பம் நிறைவேறணுமா? இன்னைக்கு தாழ்மைப்படும். தாழ்மையின் வாயில சொல்லாத வாழ்க்கைக்குள்ள வரணும். தாழ்மைன்ற அடையாளம் எடுத்தோம்னா ஒரு மணி நேரம் பேசணும். எது தாழ்மை அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு மணி நேரம் பேசணும். இந்த தாழ்மை ஏராளமாக ஏற்கனவே பார்த்துட்டோம். தாழ்மையின் தற்பரியம் என்று 4 மாதத்துக்கு மேலே பார்த்துருக்குறோம். பிலிப்பியர் 3 அதிகாரத்தை மையமாக வச்சு
தாழ்மை ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வாழ்க்கையில் மிக அவசியம், மிக அவசியம். அந்த தாழ்மை வந்துடுச்சுன்னா உன்னை பாப்பா, உன்னோட பேசுவா, உன் ஜபத்துக்கும் கூப்பிடுதலுக்கு அடுத்த நிமிஷம் பதில். ஆபத்த காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடுறாமனை விடுவிப்பேன் உடனே. ஆபத்துக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு பதில் இல்லை, உடனே பதில். ஆனால் வர உடனே வரக்கூடிய பதில் கூட எனக்கு உடனே வரல. ஏன் தெரியுமா? நீ தாழ்த்தலை, பதில் உடனே வந்திருக்கணும் உனக்கு. நீ கூப்பிடுற கூப்பிடுதலுக்கு உடனே பதில் வந்திருக்கணும், ஆனால் பதில் வரல. ஏன்னா நீ தாழ்த்தலை, அதனால் இது உடனே பதில் வரல. இன்றைக்கி தாழ்த்து, உடனே பதில் வரும், உடனே பதில் வரும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கூட தாழ்மை இல்லாமல் போனது தான், தாழ்மைக்கு மேலே தாழ்மை அடையாமல் போனது தான். எங்கள் கூப்பிடுறதுக்கு பதில் வரல, எங்கள் விருப்பங்கள் நிறைவேறலன்னா இன்றைக்கி நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தாழ்மைக்கு மேலே தாழ்மை அடைய எனக்கு கிருபை பாராட்டி கொடுங்க. தாழ்மைக்கு மேலே தாழ்மை அடைந்து தாழ்மையாய் நடந்து கொண்டு உங்களுடைய சமூகத்திலிருந்து எங்கள் கூப்பிடுதலுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள எங்கள் கிருபை பாராட்டி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறோம். உங்கள் இரக்கமும் உங்கள் கிருபையும் உங்கள் தயவும் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு உண்டாகட்டும். இவங்க என்ன கூப்பிடுறாங்களோ, எதுக்கு கூப்பிடுறாங்களோ ஆண்டவரே, அந்த கூப்பிடுதல்கள்லாம் இந்த காலை நேரத்தில் இவங்க விரும்புகிற காரியத்தெல்லாம் இந்த காலை நேரத்தில் பிள்ளைகளுக்கு தந்து உங்களை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கிருபை தாங்கட்டும், இரக்கத்தை ஒப்புக் கொடுக்குறேன். இயேசுவை நாம் அதை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆ, என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சலோபகாரங்களை மறவாதே. ஆமென்.